ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் மாவுப்பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேலிபக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாவுப்பூச்சி அது வந்து நம்ம செடிகளுக்கு வந்துச்சுன்னா, ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, செடியே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்தமாதிரி கட் பண்ணி தூக்கி போடாமல் நம்ம செடியிலேருந்து எப்படி அந்த பூச்சிகளை வந்து விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அந்த சொல்யூஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்த ஒரு மூணு நாள் வந்து வேறு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணும், அது எப்படி கம்ப்ளீட்டாக வந்து அதை க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ என்ன சொல்யூஷன் அது அப்படிங்கிறத நம்ம இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே ஒரு சவாலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி தாக்குதல் தான். அதுலேயும் இந்த சம்மர் டைத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாவுப்பூச்சி வந்து அதிகமாகவே இருக்கும். ஒன்ஸ் நம்ம செடிக்கு வந்துருச்சுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தீங்கன்னா, அது எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நான் அந்த செடியே காலி பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாவுப்பூச்சி வந்து நம்ம விரட்டது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதுக்காக நம்ம செடியை வந்து கட் பண்ணி தூக்கி போடணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இது ஈஸியாகவே நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூச்செடியில் அதிகமாகவே இருக்குது. நம்ம மாவுப்பூச்சி பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியில் இருக்கும், தக்காளி செடியில் இருக்கும், கத்திரிக்காய் செடியில் இருக்கும், சுண்டைக்காய் செடியில் இருக்கும், கீரை செடியில் இருக்கும். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி அஸ்வினி பூச்சி பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடியில் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி இந்த பூச்சி வந்து இந்தந்த செடிகளில் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 1 வீக் வந்து புளிக்க விட்டுருங்க. நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக வந்து சாதம் மிஞ்சி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி 1 வீக் வந்து அதை நல்லா புளிக்க விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ 1 வீக் அப்புறம் எடுத்து இதுவுமே நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த மாவுப்பூச்சி வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், அதுக்கடுத்தது இன்னொரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அதுமாதிரி 3 சொல்யூஷன் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பூச்சி வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் 3 சொல்யூஷன் என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இதை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ நம்ம இது வடிகட்டுனதுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு இது வந்து சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, அதே சேம் டம்ளரில் நீங்கள் 3 பங்கு தண்ணி கலந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு லிக்விட் உங்களுக்கு இருக்குதோ அது சம அளவுக்கு நீங்கள் 3 பங்கு அளவு தண்ணி கலந்து உங்கள் செடிங்களுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம். எப்போதுமே சரி, இந்த சொல்யூஷன் இல்லை, எந்த சொல்யூஷனாக இருந்தாலுமே வந்து தண்ணி வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக கலந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நம்ம செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்டமாகிடும், அந்த இலைகள் எல்லாமே சோர்ந்து போன மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் ஹெவி டோஸாக ஆகிடும் செடிங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து செடிகளுக்கு நம்ம சொல்யூஷன் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப தண்ணி நிறையவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அதேமாதிரி நம்ம 1 பங்கு அளவுக்கு நம்ம 3 பங்கு அளவுக்கு தண்ணி கலந்து இப்போ நம்ம மாவுப்பூச்சி இருக்கிற செடிங்களுக்கு இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்த சொல்யூஷனை வந்து எங்கெங்கே பூச்சி இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஃபோர்ஸாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எம்டி வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு நல்லா ஃபோர்ஸாக வந்து அந்த பூச்சி மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பூச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 வீக் நம்ம நல்லாவே வந்து புளிக்க விட்டு தான் அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இதில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிறனால என்னாகும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் மாதிரி இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் பூச்சி மேலே நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிறப்ப அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்துடும், அதேமாதிரி எல்லாமே வந்து கீழே வந்து கொட்டி விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் செடிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பார்த்தா திடீர்னு வந்து மாவுப்பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாவுப்பூச்சி வரத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன எறும்புகள் வந்து நம்ம செடியில் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம எறும்புகளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த செடிக்கு வந்து ஏதோ பூச்சி தாக்குதல் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அஸ்வினி பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதை கம்பேர் பண்ணுறப்ப மாவுப்பூச்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா இதை வந்து ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செடிக்கு பார்த்தீங்கன்னா எறும்புகள் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவுப்பூச்சிகள் அங்கங்கே இருக்கும். அதுக்கடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம மாவுப்பூச்சி நிறையவே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு செடி ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு தான். ஏன்னா அந்த எறும்பு தான் மாவுப்பூச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம செடிகளில் வந்து வைக்கிறது. இந்த செடிகள்கிட்டேருந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த மாவுப்பூச்சி வந்து எடுத்துக்கும். இந்த மாவுப்பூச்சிக்கிட்டே தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எறும்புகள் வந்து எடுத்துக்கும். இந்த மாவுப்பூச்சி மேலே பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பஞ்சு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதுதான் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது.
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி ஒரு லிக்விட் வந்து அதுக்கு இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தான் எறும்புகள் வந்து எடுத்து வந்து செடிகளில் வைக்கிறது. ஸோ அது வந்து மாவு பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே மூவ் பண்ணி அதனால் ஒரு செடியில் இன்னொரு செடிக்கு போக முடியாது. ஸோ அந்த எறும்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி கொண்டு போய் வைக்கிறதும் அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எறும்புகள் தான். ஏன்னா அது மேலே உள்ள ஸ்வீட்னஸை சாப்பிட்றதுக்காக இந்த மாவு பூச்சை வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி கொண்டு போய் வச்சுட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு செடியாக காலி பண்ணிட்டு அடுத்தடுத்த செடிக்கு வந்து அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எறும்புகள் வந்து உங்கள் செடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இல்லைனா மாவு பூச்சி இதுமாரி வந்துச்சுன்னா அந்த வந்து மொட்டு அந்த காய் பகுதியில் தான் மோஸ்ட்லி வந்து அந்த மாவு பூச்சி கொண்டு வந்து வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம செடிகளில் வந்து அந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த க்ரோத் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது நம்ம செடிகளுக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த எறும்புகள் வரப்பே நீங்கள் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும், நம்ம எறும்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். எறும்பை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், நம்ம இந்த மாவு பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்தமாதிரி மாவு பூச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்தமாரி ஒரு ஸ்டிக்கோ இல்லை ப்ரெஷ்ஷோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி சொல்யூஷன் எடுத்து அங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும், எல்லா பூச்சிகளும் வந்து உங்களுக்கு கீழே வந்து உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இதிலே பார்த்திங்கன்னா இறந்துடும். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப கீழே பார்த்திங்கன்னா எந்த செடிகளும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பூச்சிகள் வந்து உங்களுக்கு உதிர்ந்து கீழே தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கீழே செடிகள் இருந்துச்சுன்னா அது மேலே விழுந்துச்சுன்னா உயிர் உள்ள பூச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு பூச்சிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சில பூச்சிகள் தான் உங்களுக்கு இறந்து போகும், ஒரு சில பூச்சிகள் உயிரோடு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பரோ இல்லைன்னா நீங்கள் செப்பல் போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த பூச்சிகள் மேலே வச்சு அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இந்த பூச்சி வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த பூச்சி வந்து இறந்துடும். நம்ம பூச்சிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செடிகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஏன்னா செடிகள்லாம் வேறு இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு சில பூச்சிகள் வந்து நம்ம செடிகளில் வந்து இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இருக்காது, ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள் வந்து மறுபடியும் இருக்கும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க நம்ம இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணோம் அதுக்கு அடுத்த நாள் இல்லை பார்த்தா இப்போ வந்து மறுபடியும் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன தான் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் அந்த ஒரு சில பூச்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செடிகளில் வந்து இருக்கும். ஏன்னா எறும்புகள் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து செடிகளை வைக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்கள் செடிகளில் வந்து பூச்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 டேஸ்க்கு வந்து வாட்டர் இருக்கு இல்லையா தண்ணி அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸாக வந்து இந்த செடிகளை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். பூச்சி இருக்கிற இடத்துலையும் சரி பூச்சி இல்லாமல் இருக்கிற செடிகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாட்டரை வச்சு ஃபுல்லாகவே நல்லா ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்கள் செடி ஃபுல்லாகவே நனைஞ்சி ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த பூச்சிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அலர்ஜி. ஸோ தண்ணியை நம்ம ஃபோர்ஸாக அடித்தாலே போதும் அந்த பூச்சிகள் வந்து உதிர்ந்து கொட்டிடும், சில பூச்சிகள் வந்து இறந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கிறப்ப பூச்சிகள் எல்லாம் கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து பேப்பர் வச்சு ஒரு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து இறந்துடும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பூச்சி ஓரளவு கண்ட்ரோல் ஆகி பூச்சிகளே இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பூச்சிகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் வாட்டரால் உங்கள் செடிகள் ஃபுல்லாகவே வந்து ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் வந்து நிறையவே வந்து முட்டுகள் வச்சுருக்கு, நிறையா கிளைகள் விட்டு முட்டுகள் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சம்ம டைத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ முட்டுகள் வந்து நம்ம செடிகளில் வந்து வச்சுருக்கு. அது என்னங்கிறது நம்ம வீடியோஸாக நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் எல்லாமே வந்து பூக்கள் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பூச்சிகள் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக 2 டேஸ்க்கு வந்து வாட்டர் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம செடிகளுக்கு ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியா வந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். 30 ml பஞ்சகாவியா எடுத்துக்கிட்டு அது கூட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். செடி ஃபுல்லாக நனையிற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. முட்டு பகுதியில் அதேமாரி பூ இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ஸ்ப்ரேயர் வச்சு பஞ்சகாவிய சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிக்விட் வந்து நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 2 டேஸ்க்கு வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து பஞ்சகாவியம் வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிரும். சில பேருக்கு வந்து அப்படியுமே கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம்.
நீம் ஆயில் எடுத்துக்கிட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும், பூச்சிகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். உங்கள் செடிகளும் பார்த்திங்கன்னா க்ரோத்து சூப்பராக இருக்கும், பூக்களும் உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும், அது எந்த செடியாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம செடிகளில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து மாவு பூச்சி வந்து எல்லாமே வந்து காலியாயிருச்சு. ஸோ நம்ம செடிகளும் பார்த்திங்கன்னா க்ரோத்து சூப்பராக இருக்குது, பூக்கள் எல்லாமே சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.